நமது கலைஞர் தொலைக்காட்சியில் ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்கமழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு அதிர்ஷ்டசாலி நேயர்களுக்கு 1 பவுன் தங்கம். காண தவறாதீர்கள். அண்ணே எங்கேஜ்மென்ட்க்கு நீங்களும் வரீங்க தானே? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் சிவா சார் எங்கேஜ்மென்ட்க்கு வரதனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன் மேல நிறைய பாசம் இருக்கு. அப்படியே காதல் பொங்கி வழியுதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்க வேண்டாம். நான் ஒன்னும் உனக்காக மட்டும் இந்த எங்கேஜ்மென்ட்க்கு வரல. அப்படின்னா வேற யாருக்காக வரீங்க? பூமிநாதன் சாருக்காக தான் வரேன். அப்போ கண்டிப்பா நீங்க எனக்காக வரல. இல்லவே இல்லை. பூமிநாதன் சார் பணக்காரரா இருந்தாலும் பணக்கார புத்தியும் திமுறு இல்லாத நல்ல மனுஷன். என்னோட உழைப்பு மேலையும் திறமை மேலையும் நம்பிக்கை வச்சு அவரோட ஸ்டேட்டஸை விட்டு இறங்கி வந்து எனக்கு திரும்பவும் மேனேஜர் போஸ்டிங் கொடுத்துருக்காரு. குறிப்பா என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு மதிப்பு கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட நல்ல மனுஷன் எனக்கு இன்விடேஷன் வச்சிருக்காரு. அதுக்கு மதிப்பு கொடுத்து தான் நான் அங்கே வரேன். மத்தபடி உன் மேல இருக்கிற பிரியத்துல தான் வரேன்னு ஓவரா கற்பனை பண்ணிக்க வேணாம். புரிஞ்சுதா? சரிங்க, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் அதையே ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரி சரி, சீக்கிரம் கிளம்பி வா, டைம் ஆகுது. என்னம்மா உன் வீட்டுக்கார என்ன சொல்றான்? ஃபங்க்ஷனுக்கு வருவாரா அத்தை? ஆனா எனக்காக வரலையாம். அவனுக்கு மேல அவ்வளவு பிரியம் இருக்கு. ஆனா அதை வெளிக்காட்டிக்கிறதுல அவனுக்கு ஈகோ பிரச்சனை. வீம்பு பண்ற ஆம்பளைங்க குழந்தை மாதிரி மருமகளே, பொசுக்குன்னு மனசெருங்கி வந்துருவாங்க. அதான் அத்தை, நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனா உங்க புள்ள எப்பதான் மனசெறங்கி வருவாருன்னு தெரியல. வருவான் வருவான், வராம எங்க போயிட போறான்? சரி, நீ திரும்ப, நான் பூ வச்சு விடுறேன். சொல்லுங்க அத்தை. நீயும் அருணும் சிவா தம்பி நிச்சயத்துக்கு போறீங்க சரி, ஆனா இந்துமதி அம்மா உங்களை பார்த்தாங்கன்னா வாய்க்கு வந்தபடி கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க. அப்ப நீயும் பதிலுக்கு எதுவும் பேசுறாதம்மா. என்ன, அவங்க என்ன பேசினாலும் தலையை கவுந்துக்கிட்டு அமைதியா இருந்துரு. சரிங்க அத்தை. சரி சரி, நேரமாச்சு, அவன் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். வா.